உங்கள் வயிறில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது இல்லை கேர்ள்ஸ்க்கு ஏதாச்சும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சினா இதில் ஒரு கிளாஸ் குடிங்க போதும் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 50 கிராம் அளவு பருத்தி கொட்டை எடுத்துக்கிறேன். இது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே ஈஸியாக கிடைக்கும். இதை வந்து 2-3 தடவை நல்லா கலந்துட்டு இந்த பஞ்சு ஃபுல்லாக எடுத்துட்டு இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருங்க. ஸோ அடுத்த நாள் எடுத்திங்கன்னா நல்லாவே ஊறி இருக்கும். இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா ஈஸியாக உடையும். இப்போ ஊறின எல்லா பருத்தி கொட்டையுமே ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பருத்தி கொட்டையை அரைச்சதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் பருத்தி பால். இதை அப்படியே ஒரு துணியில் ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃபில்டர் ஆகும். இப்போ இந்த பருத்தி பாலை சேர்க்கறதுக்கு ஒரு சின்னதாக மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக சுக்கு, 1 டீஸ்பூன் மிளகு, இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து குடிக்கும்போது இந்த பால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த பருத்தி பால் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நம்ம அரைச்சி வச்சு இந்த சுக்கு, மிளகு, இந்த ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் திக்காகிறதுக்கு அரிசிமா சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இப்போ கொஞ்சமாக பனை வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம ஹெல்த்தி, பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த காலத்தில் ஏது டீ காஃபிலாம் இதை தான் குடிச்சாகணும். அதனால தாத்தா பாட்டிங்களா ஸ்ட்ராங்காக இருக்காங்க.